சொல்லுங்க ஆண்டி. சந்தியா, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்த்தி காவ்யாவோட கல்யாணம் நடக்கவே கூடாது. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நம்பிக்கையோட மனமேடையில உட்கார்ந்து என் பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி அருணாச்சலமும் அவன் குடும்பமும் எப்படி அவமானப்படுத்துச்சோ அதே மாதிரி நீ அவனை அவமானப்படுத்தணும். இது எனக்காக செய்யலைனாலும் உன் ஃப்ரெண்டு ரம்யாக்காக செய்யணும். அவளுக்கு நடந்த கொடுமைக்கு நீ பதிலடி கொடுத்தாதான் அவன் மனசு ஆறும். கவலைப்படாதீங்க ஆண்டி, நம்ம ரம்யாவை ஏமாத்தினதுக்கு கண்டிப்பா அந்த பார்த்திய நான் அரெஸ்ட் பண்றேன் ஆண்டி. நான் இப்ப மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீங்க கவலையே படாதீங்க ஆண்டி, இந்த கல்யாணம் நடக்காது. சரிம்மா, கல்யாணம் ஆட நடத்துறீங்க கல்யாணம். டேய் பார்த்தி, என் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு காவ்யா கழுத்துலயா தாலி கட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நீ உள்ள போக போறேன்.